ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ தாபா ஸ்டைல் கீ ரைஸ் வந்து எப்படி செய்யுது பார்க்கலாம். வெறும் கீவே கூட போட்டக்கூடாது, போட்டிங்கன்னா ரொம்ப வந்து வெகட்டலாக இருக்கும். ஸோ தட் கொஞ்சம் ஆயிலும் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ லைட்டாக வந்து ஆயிலும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா செய்யுந்த லெஃப்ட் ஓவர் ஆயிலும் இது வந்து யூஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து வச்சுன்னு இருக்கக்கூடாது. வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன எல்லாம் பிரியாணி ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்க்கும். ஸோ நீள் நீளமாக கட் பண்ணால் பச்சை மிளகா வெங்காயம். ஸோ கொஞ்சமாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. வேணாம்னா ஸ்கிப் கூட பண்ணிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணலாம். நல்லா வதங்கும். கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுத்தையும் வந்து போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். தம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன், 1/2 வந்து வச்சுக்கலாம். ஸோ 1/2 வந்து வச்சுட்டேன். தண்ணி வந்து அந்தளவுக்கு போதும். ஸோ கொஞ்சமாக வந்து கீ ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு என்ன ஆகுனா ரைஸ் வந்து உடையாமல் வந்து நல்லா பழக்கலாம் வரும். ஸோ தட் நான் வந்து கீ இந்த ஸ்டேஜில் வந்து கீ ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து நல்லா கொச்சி பேருக்கு நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணி